கிராண்ட் ஐடென். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, கிளச் பேடல் வந்துட்டு ஹார்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. கிளச் பிளேட் வந்துட்டு உங்களுக்கு வீக் ஆச்சு அப்படின்னா தான் கிளச் வந்துட்டு ஹார்டாக இருக்கும். கிளச் பிளேட்டை ரிமூவ் பண்ணுறேன். இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு பிக்கப் ட்ராப் ஆகுன்னு சொல்லியிருந்தாரு. த்ராட்டில் பாடியும் ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணுறேன். பேட்டரி கீழே இருக்கக்கூடிய பிளேட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். பேட்டரி பிளேட்டை ரிமூவ் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கியர் ராட், கேபிள், பி பெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியும். செகண்ட் வந்துட்டு ஹைட்ராலிக் ஜாக்கி யூஸ் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டயரை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரை ஷாஃப்ட்டை வெளியே எடுக்கிறேன். இதுதான் வந்துட்டு கியர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கியர் ராட், கேபிள். கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு பி பெட்டையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சி பெட்டி ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கியர் பாக்ஸோட ஜாயிண்ட் ஆகி தான் உங்களுக்கு சி பெட்டு வரும். பிளாஸ்டிக் பிளேட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸோடைய போல்டு வரும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கிளச் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள், அதையும் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். கிளச்சோடைய கேபிளை வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். கியர் பாக்ஸோடைய ஆயில் ட்ரைன் பண்ணுற போர்ட் இது தான், ரிமூவ் பண்ணிக்கிறேன். த்ராட்டில் பாடி ரிமூவ் பண்ணிவிட்டேன். டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, அதனால் கூட உங்களுக்கு பிக்கப் ட்ராப் ஆகலாம். க்ளீன் பண்ணிக்கிறேன். கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணுறது வந்துட்டு டவுன் சைடில் வந்துட்டு போல்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். செல்ஃப் மோட்டருடைய போல்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன். கியர் பாக்ஸ் வந்து டவுன் பண்ணுறேன். ரிலீஸ் பேரிங் வந்துட்டு வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு ஷாஃப்ட் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். இன்புட் ஷாஃப்ட் வந்துட்டு லைட்டாக எம்ஆர் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். ரிலீஸ் பேரிங்கை ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். கிளச்சோடைய பெடல் வந்துட்டு உங்களுக்கு அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ரிமூவ் பண்ண ரிலீஸ் பேரிங். கிளச் பிளேட் வந்துட்டு உங்களுக்கு வீக்காக இருக்குது. கவர் அசம்பிளி வீக்காக இருக்குது, அதையும் சேஞ்ச் பண்ணுறேன். நியூ கிளச் பிளேட்டோடைய ப்ரைஸ் அண்ட் பார்ட் நம்பர், கவரோட அசம்பிளி. கிளச் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கேபிளையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். நியூவோட ப்ரைஸ் அண்ட் பார்ட் நம்பர். இன்ஜின் ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுவும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஆயில் ஃபில்டரையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். மேலே வந்துட்டு ஏர் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். ஆயில் ஃபில்டரோடைய ப்ரைஸ் அண்ட் பார்ட் நம்பர். ஆயில் ஃபில்டருக்கு வந்துட்டு ஓரிங் வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ட்ரைன் பண்ண போல்டை வந்துட்டு ஃபிட் பண்ணி டைட் பண்ணிக்கிறேன். த்ராட்டில் பாடி வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன், ஃபிட் பண்ணுறேன். லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டேன். த்ராட்டில் பாடி வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரானிக் டைப்பு, ஃபிட் பண்ணுறேன். ஏர் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். பேட்டரி வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். இன்ஜின் ஆயில் வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். ஃபுல்லி சிந்தட்டிக் தான் ஃபில் பண்ணுறேன். 5W30 3.5 லிட்டர் தான் ஃபில் பண்ணுறேன். கியர் பாக்ஸ் ஆயிலையும் ஃபில் பண்ணிக்கிறேன். வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.